வாழ்கவையம் வாழ்த்தகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெடுத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக்கொண்டு தவ நிகழ்வை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள் சிவசங்கரி சிவபாலாம் அவர்கள் குரு வணக்கம் அடையின் பாடுகிறேன் பாட்டு வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமதி இங்கும் உள்ளது மட்டும் நம் பாதி சுயமாக செந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லா கற்றா சேர்விளைவா காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை மறந்தார் நீ சிரியோ அவனை அறிந்தார் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றார் அறிவுமிடம் அறிவு முழுமை அது முழுமை அது முழு வாழ்க வளமுடன் குரு வணக்கம் எப்பொருளை எலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்கு நியதியாகும் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாதே குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதிப்போ தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நலும் ശ്രീരാമയ്യളമുടൻ വാഴുക വയ്യകം വാഴക വയ്യകം വാഴുക വളമുടൻ ഇന്ന് നമക്കാ ശാന് നൃത്തം അരുൾ നിശ്വശങ്ക വാഴത്തോ അരുൾ നിശ്വശങ്ക வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் மிக தொன்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வைத்த குருவே வாழ்க வாழ்க வனமுடன் நேற்றைய சிந்தனையில பேராசிரியர் அருளையா அவர்கள் இன்றைக்கு ஒரு கருத்தை விளக்க வேண்டும் என்றிருக்கின்றார் அதாவது இந்த பைபிள் வேதத்திரியம் என்ற சிந்தனை ஏன் அவசியம் மற்ற தத்துவ நூல்களை பற்றி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இதனுடைய நோக்கம் காரணம் என்ன என்றால் மனித வரலாற்றில் தோன்றிய சில மகான்கள் கொடுத்த விளக்கங்கள் தெளிவாக இருந்தும் கூட மொழி வழக்கின் காரணமாக வார்த்தைக்குரிய விளக்கம் சரியாக பிடிபடாமல் குழப்பங்கள் உருவாயின இதன் விளைவாக இன்றைக்கு என் மதமே உலகத்தில் உயர்வு என்ற கருத்து மட்டும் நிற்கின்றதே தவிர எப்படி என்ற விளக்கம் தெரியவில்லை இதனால் மத கலவரங்களும் மதம் சார்ந்த அரசியல் கலவரங்களும் நாளுக்கு நாள் பெருகி வருவதை பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு என்ன என்றால் எல்லா மகான்களும் போதித்த வாழ்க்கை நெறி ஒன்றே என்பதையும் அவர்கள் உணர்ந்த இறை சத்தியம் ஒன்றே என்பதையும் அறிவியல் பூர்வமாக விளக்க வேண்டும் இதற்கான தேவைதான் எல்லா மத தத்துவங்களையும் இணைத்த ஒரு ஒப்பீட்டு ஆராய்ச்சி இந்த வகையில் மகான்களின் பிரதிநிதியாக அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அனைத்து தத்துவங்களின் சாரமாக வேதத்திரயத்தை அறிவியல் பூர்வமாக தந்திருக்கின்றார்கள் எனவே வேதாத்திரியம் என்ற இந்த இயற்கை உண்மையைக் கொண்டு எல்லா மதங்களும் விளக்குகின்ற இறை தத்துவமும் வாழ்க்கை நெறியும் ஒன்றேதான் என்பதை நிரூபித்து விட்டால் எல்லோரது ஆன்மீக நம்பிக்கையும் எல்லோரும் வணங்குகின்ற பல கடவுள் வடிவங்களும் ஒன்றே என்பதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் சாத்தியமாகும் அந்த கோணத்திலேதான் இயேசுபிரானால் அருளப்பட்ட புனித வசனங்கள் இவற்றை வேதத்திரி மகர்ஷியின் தத்துவத்தோடு இணைத்து சிந்தித்த போது நான் புரிந்து கொண்டது என்ன என்றால் மகான்களின் அறிவு நிலை பக்குவம் ஒன்றேதான் யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ கருதுவது பாவம் எந்த மகானின் தத்துவத்திற்கும் வெதத்திரியம் முரண்படுவதில்லை என்றும் மொழி வழக்கின் காரணமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக தெளிவாக சிறப்பாக விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக விளக்கியவர் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி என்பதையும் நிரூபணம் செய்ய கிடைத்த வாய்ப்பு குருவின் ஆசைதான் நான் பகவத்கீதை பைபிள் ராமாயணம் திருக்குறள் போன்ற நான்கு நூல்களுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பக்கங்கள் விளக்கம் எழுதி வெளியிட்டிருக்கின்றேன் இந்த நேற்றைக்கு நாம் பார்த்தது போல இந்த பூமியில் பல வகையான ஜீவராசிகள் தோன்றி அவை அவை இயல்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த உயிர்நின வரலாற்றில் இறுதியாக பூத்த அற்புதமான மலர்தான் மனிதன் என்கிற மகர்ஷி அவர்கள் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்கிறார் மகர்ஷவர்கள் ஆனாலும் இன்று வரைக்கும் மனித சமுதாயத்தில் பல வகையான துன்பங்கள் விரிந்து கொண்டே போகின்றன மக்களின் அறிவு மட்டும் வளரவில்லை பிரச்சனைகளும் சேர்ந்தே வளர்கின்றன அதனால் அந்தந்த காலகட்டங்களில் வாழ்வின் குறைபாடுகளை சிந்தித்து அதற்குரிய காரண காரியங்களை ஆராய்ந்து உண்மையை உணர்ந்த போது எல்லாவற்றுக்கும் மூலமாகிய பேராற்றல் உள்ளது அதுவே அனைத்துமாக பர்ணமித்து இயக்க ஒழுங்காக தெய்வ நீதியாக இயங்குகிறது என்பதை எல்லா மகான்களும் அறிந்துதான் நூல்களை வகுத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மகான்கள் மகாவீரர் புத்தர் சாகர்டேஸ் ஆதிசங்கரர் இவர்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் அவதரித்தவர் வள்ளுவருந்தகை இதே காலகட்டத்தில் யூத மக்களிடத்திலே அவதரித்தவர் இயேசு பிரான் இவர்களுக்கு பிறகு அறுநூறு ஆண்டுகள் கழித்து நபிகள் நாயகம் தோன்றினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் இருபதாம் நூற்றாண்டில் வேதாத்திரி மகர்ஷி இப்படி வேத வியாசர்களே தொடங்கி வேதாத்திரி மகர்ஷி வரைக்கும் பல மகான்கள் அவதரித்தார்கள் மொழியின் அடிப்படையிலும் பண்பாட்டின் அடிப்படையிலும் காலத்தின் அடிப்படையிலும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளில்தான் சில மாற்றங்களே தவிர அவர்கள் சொல்ல வந்த கரு கருத்து ஒன்றை தான் அவர்கள் போதித்த கருத்துக்களை ஓரளவுக்காவது சிந்திக்காது மத தலைவர்கள் சொன்னார்கள் என்ற அளவிலே பின்பற்றுகின்ற அறியாமை இன்று மட்டும் அல்ல காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது என்பதை சிந்தனையாளர்கள் பேசியிருந்தாலும் கூட பைபிளிலே இயேசு பிரான் இதை ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றார் இந்த வேத பாரகரும் பரிசெயரும் சொல்லியபடிக்கு படிக்கு தவறாத செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்கிற படிக்கு நீங்கள் செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் செய்வதில்லை இந்த வசனம் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் இதே போல மற்ற சிந்தனையாளர்களும் இந்த கருத்தை பேசிருக்கின்றார்கள் என்ன என்றால் வெறும் போதனை தான் இருக்கின்றனவே தவிர சாதனை மார்க்கம் இல்லை நீங்க இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியிலே பார்க்கிறோம் அதே போல் உலக அளவிலையும் நம் சிந்தித்து பார்க்கின்ற போது கடவுள் வழிபாட்டின் பெயரால் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் கலவரங்கள் எத்தனை இதெல்லாம் மகிழ்ச்சி பேசுவார்கள் இதெல்லாம் வரட்டு வேதாந்தம் என்று சொல்வார் அதாவது தத்துவத்தை பேசிக்கொண்டே தவறுகளை செய்கின்ற வரட்டு வேதாந்தம் இதை திருமந்திரத்திலே ஒரு பாடல் குறிப்பிடுகிறது குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் இது கூட தவறு கிடையாது மாறாக குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் இதுதான் ஆபத்தானது நீக்கா கொள்வர் தெளிவில்லாத மத தலைவர்களை ஏற்படுகின்ற குழப்பங்களை இன்றைக்கு பல வகையான கலவரங்களுக்கு காரணம் சரி ஏன் இப்படி நிகழ்கின்றன என்றால் குருட்டினை நீக்கா குரு அப்ப என்ன விளைவாகும் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே இதே திருமந்திரத்தின் கருத்தை இயேசுரான் ஒரு வசனத்துல சொல்றார் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறீர்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இரண்டு பேரும் குழி விழுவார்களே என்றார் அதாவது பிரான் வந்தது யூத மதத்தில் தானே அவருக்கு முன்பு யூத மதத்தில இருந்த பல குறைபாடுகள் வியாபாரத்தனங்கள் இவற்றையெல்லாம் கலைந்தெடுத்து ஒரு தூய்மையான ஆன்மீகத்தை போதிக்க அவதரித்தவர் தான் பேசுகிறார் அதனால் அன்றைக்கு இருந்த குறைபாடுகள் எல்லாம் சில வசனங்களிலே சுட்டி காட்டியிருக்கின்றார் பரமபிதாவை உணர்ந்து கொள்வதை உணர்ந்து கொள்ளாது மக்களுக்கு வழிகாட்டுவது ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுவதற்கு ஒப்பாகும் இறை சத்தியத்தை உணர்ந்த மகான்கள் போதிக்கின்ற கருத்துக்களை புரிந்து கொள்வதும் பின்பற்றுவதற்கும் முயற்சி வேண்டும் அப்போதுதான் மாற்றங்களை சந்திக்க முடியும் மதம் என்ற அமைப்பில் தலைமை வகித்து தான் உணனாததை உணர்ந்தது போல பாவனை செய்து மக்கள் மத்தியிலே சடங்கு சம்பிரதாயங்களை வலு கட்டாயமாக திணிப்பதால் தான் நோய்களும் சிக்கல்களும் வறுமையும் பெருக்குகின்றன இதை இன்னொரு வசனத்துல என்ன சொல்றாரு மனுஷர் பிரவேசியாதபடி பர்லோகராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்களும் பர்லோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை பிரவேசிக்க போகிறவர்களை நீங்கள் அனுமதிப்பதும் இல்லை அதாவது இறை தத்துவத்தை உணராதபடி தத்துவங்களை மறைவு பொருளாக வைத்திருக்கிறார்கள் அவர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்வோமே என்று முயற்சி செய்பவர்களையும் அவர்கள் அனுமதிப்பதும் இல்லை தடுத்து விடுகிறார்கள் அதாவது எனக்கு தெரிந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் வேதங்களை யாரும் படிக்கக்கூடாது கூடாது எங்களை தவிர அதை படிப்பதே பாவம் என்று போதித்த காலம் உண்டு இன்றைக்கு கூகுள்லேயே எல்லா வேதங்களும் பதிவற்றப்பட்டிருக்கின்றன யார் வேண்டாலும் படிக்கலாம் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களின் அறியாமையை பயன்படுத்தியே நாம் சுகம் சுகமாக வாழ வேண்டும் என்ற கருத்து இன்று வரைக்கும் பறந்து கொண்டுதான் இருக்கிறது அதைத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையாகவும் இயேசுபிரான் இந்த வசனத்தில் சொல்கிறார் அந்த காலத்தில் வாழ்ந்த மதகுருமார்கள் அவரை பற்றி என்ன சொல்றாரு நீங்களும் பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கவில்லை பிரவேசிக்க போகிறவர்களை நீங்கள் அனுமதிப்பதும் இல்லை இப்போ இங்கேயே எடுத்துக்கொள்ளுங்களேன் கடவுளை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டோம் என்றால் உடனடியாக வருகின்ற பதில் இவன் கடவுளை பற்றி கேலி கேலி பேசுகிறான் ஆனால் விளக்கம் என்ன என்று சொல்வதற்கு யாரும் இல்லை அதான் இதை பற்றி ஓஷோ வேடிக்கையாக ஒரு கருத்தை சொன்னார் ஒரு வெளிநாட்டிலே அவர் தங்கியிருந்த போது ஒரு அன்பர் வந்து சாமிஜி என்னை எல்லாரும் அறிவில்லாதவன் என்று கேலி பேசுறாங்க நானும் அறிவுள்ளவன் தான் என்று எல்லோரும் மதிக்கும்படி வாழணும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன் என்று கேட்கிறார் ஓசு சொன்னார் அதுவும் பெரிய விஷயம் இல்லை நான் சொல்ற ரெண்டு விஷயத்தை செய் எல்லாரும் உன்னை பெரிய ஞானின்னு பாரட்டுவாங்க என்று சொல்லி அவரை சொல்லுங்க சாமி என்ற போது சொல்றார் யார் எதை சொன்னாலும் அது தப்புன்னு சொல்லு யார் எதை சொன்னாலும் அது தப்புன்னு சொல்லு எது சரி என்று கேட்டால் சொன்னா உனக்கு புரியாது என்று சொல்லிவிடு ஒரு வருஷம் ஆச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு ஓசோ போன போது அவர் அவர் ஒரு ஒரு ஆயிரம் சீடர்களோடு வந்து ஓஷோவை சந்திக்கிறார் சமீ என நினைவிருக்கிறதா அவர் சொன்ன எத்தனையோ பேர் பார்க்க வர்றாங்க போறாங்க நினைவு இல்லை சொல்லுப்பா போன வருஷம் உங்களை சந்திச்ச போது நீங்கள் கருத்தை சொன்னீங்க அதே மாதிரி நான் பின்பற்றினேன் இப்போ எனக்கு பத்தாயிரம் பேருக்கு மேல சீடர்கள் இருக்கிறாங்க என்றார் இது போலத்தான் இன்றைக்கு எது சரி என்று கேட்டால் சொன்னவனுக்கு உனக்கு புரியாதுன்றாங்க ஆனா செய்வது எல்லாமே தப்பு என்பார்கள் இப்படி எத்தனையோ அனுபவங்கள் நானும் சில நே அமைப்புகள்ல போகின்ற போன அனுபவத்திலே பல இது போன்ற கருத்துக்களை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் எனவே நான் சொல்கிறேன் கேர் இதுதான் தெய்வம் இப்படித்தான் கும்பிடணும் இதற்கு மேல் கேள்வி கேட்டால் நீ நாத்திகன் என்று தனது அறியாமையை மறைத்து நாத்திகன் கடவுள் நம்பிக்கை இல்லாதோ என்று மக்களை அடக்கியே தனது பதவியை காப்பாற்றிக் கொள்கிறார்களே தவிர மக்கள் ஒய்வதற்கேற்ப தான் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் என்ற உண்மையான ஆன்மீகத்தை மறந்து விட்டார்கள் சிந்தனை செய்து தெளிந்த வழியில் வாழ்கின்ற பக்குவத்தை எல்லோரும் பெற்றால்தான் உலகத்திலே மனித நேயம் பெருகும் உலக அமைதி கிட்டும் அதை மகிழ்ச்சி அவர்கள் ஒரு நான்கு வரிகளை சொல்றார் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் உள்ளம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விலங்கியேசுடைய கருத்துக்கு நெத்தியடியாக இன்றைக்கு உள்ள நிலையை மகர்ஷி அவர்கள் இந்த நான்கு வரிகளை சொல்றார் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட எண்ணங்களை தவிர்த்து மனதை பதி பதினான்கு அலைச்சொல்லுக்கு கீழே அமைதியில் நிலைக்க வைக்கின்ற போது சந்தேகம் சிக்கல் என்று சாட்சி கூறும் ஒன்று இதுதான் தெய்வம் இதுதான் தெய்வ நீதி என்பதை மனதை கொண்டே மனதின் ஆழத்தில் அறிவின் சந்திப்பில் அறிவின் அனுபவத்தில் அதை உணர்ந்து கொள்ளலாம் சரி ஏன் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது எல்லோருக்கும் பொதுவானது இந்த அறிவு வந்தால்தான் வாழ்க்கையிலே சிக்கல்கள் இல்லாமல் நிறைவாக இனிமையாக உலக மக்கள் அனைவருமே வாழ முடியும் அப்படி மூன்று துறை மக்கள் இதை அடிப்படையில் புரிந்து கொண்டால் மற்ற மக்களுக்கும் இது எளிதில் சென்று சேரும் அப்படி யார் இந்த மூன்று துறை தலைவர்கள் வேந்தருக்கும் அரசியல்வாதிகள் வேதருக்கும் மத தலைவர்கள் வணிகருக்கும் துறைவாதிகள் இந்த மூன்று துறை தலைவர்களும் மக்களுக்கு தெளிந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு மக்கள் நல நாட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த உலகத்திலே அமைதியை நிலைநிறுத்துவதற்கு எத்தனை காலம் வேணுங்க ஒரு அறுபது ஆண்டுக்குள் இந்த உலகத்தை திருத்தி அமைத்து விடலாம் அப்படிப்பட்ட வழிமுறைகளை மகிழ்ச்சி அவர்கள் உலக சமாதான திட்டத்திலே தந்திருக்கிறார்கள் அப்போ வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொதுவானது உயிரை அறிந்த தெய்வத்தை அறிந்த அனுபவம் சரி இதை யார் விலைக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு எத்தனையோ பேர் எழுதுறாங்க யூடியூப்ல எவ்வளவோ நாம் பார்க்கிறோம் கடவுளை பற்றிய செய்திகள் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை யார் அறிந்தார்கள் உணர்ந்தார்கள் ஏனென்றால் உணர்வதற்கு மனதை கொண்டே அறிவை அறிந்து அறிவில் இருந்து பேரறிவாக விரிந்தால்தான் இந்த இயற்கை ரகசியத்தை தேவ ரகசியத்தை உணர முடியும் மற்றவர்களுக்கு விலக்கி சொல்ல முடியும் அதனால் அந்த அனுபவத்தை மகர்ஷி சிங்க குறிப்பிடுகின்றார் விரிந்து அறிவில் இறை உணர விருந்து அறிவில் இறை உணர இந்த கருத்தை கவிஞர் கண்ணாசன் ஒரு நான்கு வரி ஒரு தான் பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ள உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அற்புதமான வரிகள் பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக அதாவது உடல் அப்படியே பக்தி பரவசத்தில் உள்ளொடுங்க வேண்டும் அந்த பரவசத்தில் உள்ள உயிர் ஒடுங்க வேகமாக சொல்லுகின்ற உயிர் ஒடுங்குகின்ற போது சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகும் அப்படி நமக்குள் சிவத்தை உணர்கின்ற போது சிவம் நமக்குள் ஊற்றெடுக்கின்ற போது சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே பார்க்கின்ற அனைத்தும் பரம்பொருள் அன்றி வேறில்லை அப்ப பார்க்கப்படுகின்ற அனைத்தும் பரம்பொருள் என்றால் யாரை குறை சொல்வது யாரை பாராட்டுவது யாரை தண்டிப்பது யாரை பரிசீலிப்பது எனவே விருந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விலங்கியே நிறைய பேர் விளக்குறாங்க ஆனா விளங்கி விளக்குறார்களா ஏனென்றால் விளங்கிய பிறகு விளக்கினால் குழப்பம் இருக்காது தெளிந்த தெளிவாக இருக்கும் விளங்காமல் விளக்க துணிந்தால் ஒரு கோணத்தில் சொல்லப்படுகின்ற கருத்து மறு கோணத்தில் தவறாக போகும் எப்படி ஆராய்ந்தாலும் எந்த ஒரு கருத்து ஆணையத்தனமாக நிலை அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை அதுதான் தத்துவம் அப்படிப்பட்ட தத்துவத்தை நாம் பெற வேண்டும் தத்துவ அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு மனம் ஒடுங்குகின்ற பயிற்சி வேண்டும் அந்த மன ஒடுக்க பயிற்சிக்கு தான் தவம் தியானம் என்று பெயர் இது யோகான் சுபசேஷத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு அதாவது பிரான் வருவருக்கு முன்பு யூதர்களுக்கு ஞானஸ்நானம் செய்து வைத்துக் கொண்டிருந்த மத யோவான் அப்போ அவர் சொல்றாரு நான் இப்பொழுது உங்களுக்கு ஜலத்தினால் ஞான சேவிக்கிறேன் செய்விக்கிறேன் என்னை விட பல மடங்கு ஆற்றமிக்க ஒருவர் வருவார் அவருடைய பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கும் தகுதியுடையவன் நான் அல்லேன் அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் செய்விப்பார் அக்னி குண்டல் சக்தி பரிசுத்த ஆவி துரியாதிதம் அற்புதமான ஒரு வசனம் யோவான் சுவிசேஷத்துல இருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவராக அவதரித்தவர் தான் யேசு பிரான் இப்படி ஒரு மனிதன் தெய்வத்தை அறிய வேண்டும் இரண்டாவது தெய்வநீதிக்கு இணைந்து அடங்கி முரண்படாத வகையிலே உடன்பட்டு தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் நாம் சந்திக்கின்ற அனைத்து வகை துன்பங்களை நீக்குவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை இயற்கை அல்லது கடவுள் என்ற பேராற்றலை பற்றி கடவுள் வாழ்த்து எனும் அதிகாரத்திலே வலுப்பிறந்துகை பத்து குரட்பாக்களை தந்திருக்கின்றார் சில குரட்பாக்களில் இறை தத்துவத்தையும் அதனை உணர்த்துகின்ற குருவின் அவசியத்தை சில குரட்பாக்களை விளக்கியிருக்கின்றார் இறை தத்துவத்தை உணர்ந்த மகான்களை பின்பற்றி இறைஞானத்தை பெற வேண்டும் என்று வள்ளு பெருந்தகன் தீர்ப்பளிக்கிறார் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இன்றைக்கு வர்ணாசிர தர்மம் சனாதன தர்மம் என்று இந்தியாவில் பெரும் சர்ச்சையை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் இதுவரைக்கும் பார்த்த கேள்விப்பட்ட செய்தித்தாள்கள் யூடியூபு தொலைக்காட்சிகள் எதிலேயும் இந்த இரண்டுக்கும் தெளிவான விளக்கத்தை தந்தவர் யாருமே கிடையாது எல்லோரும் பிறப்பை அடிப்படையாக கொண்டே உரிமை கோருகிறார்களே தவிர தகுதியை பற்றி பேசுவதற்கு யாரும் தகுதியே இல்லாமல் போய்விட்டது அப்ப வள்ளுவர் என்ன சொல்கிறார் யார் அந்தனன் என்றால் அறவாழி அந்தனன் அறத்தின்படி வாழ்பவனே அந்தனன் இப்ப அறம் என்பது என்ன பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது அதே வளர்த்தவர்கள் பெயரால் மதங்கள் தோன்றின என்கிற மகர்ஷி அப்ப ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவது அது ஈகை இதன் மறுபக்கம் என்ன நம்மால் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் வரக்கூடாது இது ஒழுக்கம் இந்த இரண்டையும் இணைத்து செயல்பாடுகளை தெய்வ நீதியோடு இணைத்து வாழ்கின்ற போது அது கர்மயோகம் கடமை அப்ப ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் இணைந்த வாழ்வியல் தான் அறம் அதன் அறன் வலியுறுத்தல் என்றார் வல்லு நான்காம் அதிகாரத்தில் அப்படி அறத்தை பின்பற்றி வாழ்கின்ற அந்தனன் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் காலவை தொட்டு கும்புணவரசும் இல்லைங்க தாள் என்றால் அனுபவங்கள் என்ற அர்த்தம் அவருடைய அனுபவங்களை ஒட்டி தன்னுடைய செயல்பாடு திரித்துக் கொண்டால் அல்லாது பிறவாழி நீந்தல் அறிவு இந்த பிறப்பிலே துன்பங்களை நீக்கவோ மீண்டும் பிறவாத ஒரு பக்குவத்தை அடையவோ இயலாது என்ற கருத்தை வள்ளுவருந்துகளை குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி பல மகான்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேதத்திர தத்துவத்தோடு இணைந்து போகின்றன என்பதை அறிவதற்கு முதலில் நாம் வேதத்திரத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்ச்சி வைத்து கொண்டு மற்ற தத்துவ நூல்களை சிந்திக்கின்ற போது எல்லா மகான்களும் ஒன்றைத்தான் சொல்கிறார்கள் கிடையாது புரிந்து கொண்டதிலே மட்டுமே பேதமே தவிர சொல்லப்பட்டதிலே பேதம் இல்லை என்ற கருத்துக்காகத்தான் இந்த வேதத்திரியமும் விபலியும் என்ற தொடர் சிந்தனையை நாம் எடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்பை தனருக்கு நன்றி பாராட்டி அடுத்து திங்கட்கிழமை வகுப்பில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி இன்றைக்கு செய்கின்றோம் வாழ்களமுடன் வாழ்க வாயகம் வாழ்க ஐயா அருமையாக தொடர் சிந்தனையை நேற்றைய தவ நிகழ்வில் இருந்து துவக்கிய நமது பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருமை ஐயா நேற்றைய வினாவிற்கான விடையையும் இன்றைக்கு விளக்கமாக கூறி இந்த தத்துவ விளக்கத்தின் ஊடேயே அதனுடைய விளக்கத்தையும் அழகாக ஊடுபாவாக கொண்டு வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா நன்றிங்கய்யா வாழ்க்கை வாழ்க்க முடனா வாழ்க்கை பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சூடர்கொடி வெங்கடேஸ்வரனும் அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருளி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள் பிரதீப் துரை ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகு சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் நன்றி பிரம்மையான கவி இறைவெளியே தன்னிருக்க இருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் வின் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் மனமா மனமாம் உயிரூடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மாணமா வாழ்களம் உலக நல வாழ்த்து வெய்யட்டும் உலவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையொருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க நன்றி வாழ்க வளமுடன் இந்த வேதாத்திரியமும் வேதாகமும் இந்த சிந்தனை தோடர் இது ஐயா சொல்லியிருக்க கணக்கு ஒரு இருபது மணி நேரம் மொத்தம் எடுக்கும் அப்படின்னு அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா எப்படின்னு ஒரு ஒரு மாசத்துக்கு இந்த சிந்தனை தொடர்ந்து வெளிவரும் அனைவரும் தவறாது தவத்தில் பங்கு கொண்டு சிந்தனையை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு அதுவரைக்கும் ஞானக்களஞ்சிய கவி ஒத்திவைப்பு வைப்பு செய்து செய்யப்பட்டுள்ளது இதுக்கு அப்புறமும் ஐயா அவர்களின் கால நேரத்தை பொறுத்து அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து அவருக்கு நேரம் இருந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த ஆராய்ச்சி தொடர் தொடரட்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு இன்றைய நிகழ்வை வாழ்க உடம்புட